아리야 날라 아리야 우리. 벌지 정도 있지. அப்பா பேரு குப்பகோட்டை வந்துக்கிறாரு. வரும்போது வந்து மாடு வந்து முட்டி தள்ளி விட்டுச்சு. தள்ளி விட்டோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக அடி, எலும்பு கிராச் ஆகிடுது. அதனால் இடுப்புலேயும் அங்கே ரெண்டு இடத்துலையும் எலும்பு கிராக் ஆகிடுது. என்ன வேலை செஞ்சாரு அப்பா? வந்து மீன் பிடிச்சிருந்தார். இப்போ வந்து நாங்கள் வயசாகனால போகிறதில்ல, வீட்லேயே தான் வச்சு நான் பார்த்துன்னு வரோம். அவர் கூட்டம் காலைல குப்பை கொட்டை போகும்போது அதுமாரி ஆகிக்குது. எந்த இடத்துல போனார், எங்கே போனார்? கரெக்டாக வீட்டாண்டேருந்து ஒரு கொஞ்சளவு தான் இருக்கும். போயிட்டு குப்பை கொட்டுற போகும்போது மாடு வந்து முட்டை வந்து முட்டி தள்ளி விட்டுச்சு. எங்கே? எப்போவுமே அங்கே? ஆமாம், எப்போவுமே அங்கே வரும் மாடு. ஆமாம், சுற்றி தான் இருக்கும் அங்கே. அந்த இடம் பார்க்காது. ஆமாம், பார்க்கு. பார்க்கு பக்கத்தில் குப்பை தொட்டி. ஆமாம், நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. நிறைய பேர் மக்கள்லாம், ஏன்னா அது மெயின் இடம், அது மெயின் ரோடு. அது மோஸ்ட்லி ஜனம் வெளியே இருந்து அந்த ரோட்டில் தான் வெளியே வரணும். அதனால்தான். ஆமாம், நடக்கூடாது. அது கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒன்று வீட்லேயே வச்சு இல்லை காலியான இடத்துல வச்சு இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ மெயின் ரோடில் இருக்கனால நம்மளுக்கு வந்து இப்போ வயசானவங்க சரி இல்லை குழந்தை இருக்கிறவங்க சரி அந்த இடத்துல ரிஸ்க்கு தானே. இப்போ வந்து காலியான இடத்துல வளர்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா உள்ள லாஸ்டில் எவ்வளோ இடம் இருக்குது. இப்போ அது மெயின் ஒரு இடம் தெரு, அது அந்த தெருவில் போகும்போது ரிஸ்க்கு தானே. அதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்கல, அப்பா தான் வந்து பார்த்தாரு பசு மாடு. அதனால தான் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்குறாங்க. அப்பா என்ன சொன்னார்? அப்படி தான் சொன்னாரா? இல்லை அதுதான் கேட்டேன் அப்பா கிட்டே, இதுமாரி என்ன மாடுன்னு கேட்டேன். பசு மாடுன்னு சொன்னார். அதான் சரி எப்படிப்பான்னு கேட்டேன். குப்பை கொட்டை போனேன், போய் மாடு வந்து என்னை முட்டி தள்ளி விட்டுச்சு. அதான் கீழே தள்ளி விட்டுச்சு. தள்ளி விட்டோடனே நார்மலாக வீழ்ந்தார். வீழ்ந்தோடனே இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிச்சு, கீழே எலும்பு உடஞ்சிச்சு. இந்த அடிபாட்டம் அப்பா அவர் குப்பை கொட்டை போனார். குப்பை கொட்டை போகும்போது எதிர்க மாடு வந்தது, மண்ணினே தான் வந்தது மாடு. அது அவருக்கு வந்து எப்படி நடக்க முடியாமல் நடுவில் வந்துருந்தார். அதை வந்து அச்சு தூக்கிட்டு பொத்துன்னு கீழே விண்டார். கீழே வந்து தர்தன்னு வலிச்சுன்னு வந்துக்குது. வலிச்சுன்னு வந்து விட்டுச்சு ஒரு வாரமாக. அப்புறம் அந்த ஒரு காருக்கார் தான் வந்து இறங்கி அந்த மாடை ஷூ ஷூன்னு தைத்தி அமைச்சார். அது அம்மா ஓரம் கட்டணும் நாஷ்டகரமாக பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து கடகன்னு வந்து மேலே வந்து எனக்கு ஒரு சின்ன பையன் தகவல் சொன்னான், அப்பா இதுமாதிரி மாடு முட்டிச்சு சீக்கிரமாக சீக்கிரமானு வந்து அந்த பையன் வந்தோடனே நான் வந்து கீழே வந்து தூக்கினேன். அப்போ என் தம்பி கடை அவன் வேலைக்கு போயிருந்தான். அதுக்கப்புறம் நான் தான் ஒரு தீனு போயிட்டு மேலே எட்டுன்னு போனேன். மேலே எட்டுன்னு போனால் ஒரு கீழே ஊன்ட்டார் மை கட்சி. ஊந்த உடனே அது கா இந்த இடம் ஃபுல்லாக வலி வலிதுனார். வலி வலின்னு சொன்னால் அப்புறமா ஆட்டோவில் ஏற்றிக்கின்னு ஸ்டாண்டில் எதுவும் வச்சுக்கிறோம். எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போச்சா அந்த மாதிரி? அது நான் கூட பார்க்கல சார், அந்த பக்கத்தில் ஒரு தான் பார்த்துக்கிறாங்க எவ்வளோ தூரம் இழுத்துன்னு போச்சுனா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் இழுத்துன்னு போயிருக்கோம். அவ்வளோ தூரம் இழுத்து வந்தது. அது வந்து ஒரு காருக்கார் தான் இறங்கி வந்து அந்த மாடு ஷூ ஷூன்னு தெத்தி அமைச்சார். அவங்க பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, மாடு தான் வலிச்சுனு போயிடுச்சு, மாடு தான் தள்ளி விட்டுச்சுன்னாங்க. பக்கத்து மாடு மெரலேஸ் தான் உடையாந்துக்குது. இவர் அதை பார்த்து நவுந்து முடியாமல் நவர முடியாமல் நவுந்து ஸ்ட்ரைட்டாக போய் தள்ளி விட்டுக்குது. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மாடு நிறைய விபத்துல நடக்குது, அப்பப்போ நடக்குது. அது நடக்காத அளவுக்கு பண்ணணும். நம்ம நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். குழந்தைங்களா இருக்குது, எதிர்க்க பூங்கா இருக்குது, அது நடமாடாத அளவுக்கு பண்ணி விடணும். நேற்று வர கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நேற்று கூட்டமோ அந்த நேரத்தில் குழந்தைங்களே எவ்வளோ நிறைய பேர் நடந்து போவாங்க, சில பேர் நடந்து போகாமல் இருப்பாங்க. குழந்தைங்க நடமாடும், எவ்வளோ பேர் நடமாடுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அவங்க சம்பவம் எப்போ நடந்தது? இது சம்பவம் 10:30 இருக்கும் காலையில், நேற்று காலையில் 10:30. ஆமாம்.